இதே நம்ம பார்க்க போகிற டாபிக் சி ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த கிவன் நம்பர் இஸ் ஆம்ஸ்ட்ராங் ஆர் நாட் வித்தவுட் யூசிங் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு நம்பரை ரீட் பண்ணி அந்த நம்பர் ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா அப்படிங்கிறத லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி தான் இந்த டுட்டோரியலில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இஸ் அ நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ். ஒரு நம்பரோட டிஜிட்ஸை செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு டிஜிட்டையும் கியூப் கண்டுபிடிச்சு அதை சம் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் நம்பரை திரும்ப கிடைச்சதுன்னா அதுதான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஆம்ஸ்ட்ராங் நம்பருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 0, 1, தென் அதுக்கப்புறமா 153. 153க்கு அடுத்து 370 தான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வை 153 இஸ் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஆம்ஸ்ட்ராங் நம்பருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 153. ஸோ ஒரு நம்பரை எப்படி நம்ம ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த மல்டி டிஜிட் நம்பர்ல இருந்து ஒவ்வொரு டிஜிட்டையும் செப்பரேட் பண்ணிட்டு ஒவ்வொரு டிஜிட்டையும் தனித்தனியாக கியூப் கண்டுபிடிச்சு, அதாவது 1³ + 5³ + 3³ தனித்தனியாக நம்ம கியூப் கண்டுபிடிச்சு அந்த கியூபிக் வேல்யூஸை சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 + 125 + 27 அப்படின்னு கிடைக்கும். இது மூணையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 153 கிடைக்கும். ஸோ சம் பண்ணும்போது அந்த சம்மும் ஒரிஜினல் நம்பருக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் தான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். அதனால தான் 0 ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர், 1 ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஏன்னா கியூ பண்ணால் அதே வேல்யூ தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஆம்ஸ்ட்ராங் நம்பர் பார்த்தீங்கன்னா 153 தான். மிடில் இருக்கிற எந்த நம்பருமே ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கிடையாது. ஸோ அப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 3-டிஜிட் நம்பரை இன்புட்டாக ரீட் பண்ண போகிறோம். ரீட் பண்ணிவிட்டு அந்த 3-டிஜிட் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 153 வந்து ஒரு 3-டிஜிட் நம்பர்னு எடுத்துக்கலாம். இந்த 3-டிஜிட் நம்பர்லேருந்து அதோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டை கண்டுபிடிக்கணும், தென் செகண்ட் டிஜிட்டை கண்டுபிடிக்கணும், தேர்ட் டிஜிட்டையும் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி 3-டிஜிட்லேருந்து ஒவ்வொரு டிஜிட்டையும் நம்ம செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை இப்போ நம்ம செப்பரேட்டாக கியூ பண்ணிவிட்டு சம் பண்ணுவோம், அதோட வேல்யூ வந்து ஒரிஜினல் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரு 3-டிஜிட் நம்பர்லேருந்து அதோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டை மட்டும் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 3-டிஜிட் நம்பரை 100 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, நான் இப்போ 153 எடுத்திருக்கேன், அதை 100 டிவைட் பண்ணுறேன். ஸோ எனக்கு டிவைட் பண்ணும்போது கோஷன் தான் கிடைக்கும். ஸோ கோஷன் பார்த்தீங்கன்னா 1. அப்போ ஒரு 3-டிஜிட் நம்பர்லேருந்து அதோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு அந்த நம்பரை 100 டிவைட் பண்ணால் போதும். ஸோ இதை நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிஜிட் இஸ் ஈக்குவல் டு 3-டிஜிட் நம்பர் டிவைடட் பை 100. 100 டிவைட் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் செப்பரேட்டாக கிடைக்கும். தென் செகண்ட் டிஜிட் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் டிஜிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 3-டிஜிட் நம்பரை நான் 100 டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கோஷன் வந்து 1 தான் கிடைக்கும். பட் எனக்கு இப்போ செகண்ட் டிஜிட் 5 வேணும், அதனால 5 எங்கே இருக்கும் அப்படின்னா ரிமைண்டரில் இருக்கும். ஸோ ரிமைண்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம மாடுலஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்போ செகண்ட் டிஜிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 3-டிஜிட் நம்பரை 100 மாட்லஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ மாட்லஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் வந்து எனக்கு 53 கிடைக்கும். ஆனால் எனக்கு அதில் 5 மட்டும்தான் வேணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த 53-ஐ நான் ஒரு 10 டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு கோஷன் கிடைக்கும். கோஷனில் பார்த்தீங்கன்னா 5 கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு 3-டிஜிட் நம்பர்லேருந்து எனக்கு செகண்ட் டிஜிட் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த 3-டிஜிட் நம்பரை ஃபஸ்ட்டு 100 மாட்லஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி அதோட ரிமைண்டரை அகைன் 10 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் டிஜிட் மட்டும் தனியாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் தேர்ட் டிஜிட் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒரு 3-டிஜிட் நம்பரை நான் இப்போ 10 டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கோஷன் கிடைக்கும். பட் எனக்கு தேர்ட் டிஜிட் வேணும், அதனால நான் மாட்லஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ மாட்லஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இப்போ எனக்கு ரிமைண்டர் 53 இருக்குது. இந்த 53-ஐ அகெயின் நான் 10 டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டரில் 3 கிடைக்கும். ஸோ அப்போ தேர்ட் டிஜிட்டை செப்பரேட் பண்ணுறதுக்கு அந்த 3-டிஜிட் நம்பரை 10 மாட்லஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் போதும். ஸோ இதுதான் 3 டிஜிட்டையும் செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணுறதுக்குள்ள லாஜிக். இதை நம்ம எக்ஸ்ப்ரெஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். தென் 3 டிஜிட்டையுமே செப்பரேட்டாக கியூப் பண்ணிவிட்டு அதை சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட்டும் நம்மளோட ஒரிஜினல் நம்பரும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஈக்குவலாக இருந்தால் அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர், ஈக்குவலாக இல்லைன்னா அது நாட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். சப்போ திஸ் ஆர் தேட் இந்த கண்டிஷன் வரும்போது நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆஃப்டர்
கால்குலேட்டிங் த ஃபைனல் ரிசல்ட் நம்ம அதை ஒரிஜினல் நம்பரோட ஈக்குவலாக இருக்காங்கிறத ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி, அதாவது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஈக்குவலாக இல்லைன்னா பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல நாட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன், நான் இப்போ சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ரெண்டு தடவை ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு அந்த ப்ரோக்ராமோட டைட்டில் நான் இப்போ டெக்ஸ்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ டாக்குமெண்டேஷன் செக்ஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன். நான் இப்போ ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ சி ப்ரோக்ராமில் ஒரு ஃபைல் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூடுங்கிற ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ் யூஸ் பண்ணிவிட்டு ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்குள்ள ஃபைல் நேம் கொடுக்கணும். நான் இப்போ stdio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல், இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்காக அந்த ஹெடர் ஃபைலை எல்லா சி ப்ரோக்ராம்லையுமே கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் conio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்காக இந்த ஹெடர் ஃபைலையும் எல்லா ப்ரோக்ராம்லையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். இந்த நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் டைப் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப். ஸோ நான் வாய்டு கொடுத்துக்கிறேன், எம்டி டேட்டா டைப், ஸ்பேஸ் விட்டு மெயின், அதுக்கப்புறம் பேரான்தசிஸ் ப்ராக்கெட், தென் இதில் செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. நான் இப்போ எம்டி டேட்டா டைப் கொடுத்ததுனால இந்த மெயின் ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. தென் நெக்ஸ்ட் வந்து பிகினிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன். நான் ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் போட்டு இந்த மெயின் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வேரியபிள் டிக்ளரேஷன், ஸோ லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். இந்த செக்ஷனில் நம்ம ப்ரோக்ராம்க்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம்ஸ் கொடுக்கணும். நான் இந்த ப்ரோக்ராமில் இன்டிஜர் நம்பர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்ட்னு டைப் பண்ணிக்கிறேன் டேட்டா டைப்பில், ஸ்பேஸ் விட்டு எனக்கு ஒரு நம்பர் வந்து இன்புட்டாக வேணும். ஸோ அதை நான் நம்பர்னே எடுத்துக்கிறேன். தென் இதிலிருந்து நம்ம ஃபஸ்ட் டிஜிட் செகண்ட் டிஜிட் தேர்ட் டிஜிட்டை செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் மூணு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டிஜிட்டை எஃப் டிஜிட்னு வச்சுக்கிறேன், செகண்ட் டிஜிட்டை எஸ் டிஜிட்னு வச்சுக்கிறேன், தேர்ட் டிஜிட்டை வந்து நான் டி டிஜிட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ மூணு டிஜிட்டையும் செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் அதை கியூப் கண்டுபிடிச்சி ப்ளஸ் பண்ணும்போது ஒரு சம் கிடைக்கும். ஸோ அதுக்கு நான் சம்னு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். தென் ஃபைனலாக சம்மையும் நம்பரையும் இஃபியல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம்க்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரே லைனில் டிக்ளேர் பண்ணியாச்சு. தென் அந்த லைன் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன். ஸோ சிஎல்ஆர் எஸ்சிஆர்னு டைப் பண்ணி பேரன்தசிஸ் ப்ராக்கெட் போட்டு ஒரு செமிகோலன். மானிட்டரில் இருக்கிற ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் இப்போ ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி யூசர்கிட்ட வந்து இன்புட்டை என்டர் பண்ண சொல்லி டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிவிட்டு ரேன்சிஸ் ப்ராக்கெட் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங்னு டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம். தென் ஃபைனலாக பேரான்சிஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு செமிகோலன். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் தான் நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். தென் நம்ம இப்போ இன்புட்டை ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்கேன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்கேன் ஆஃப்னு டைப் பண்ணிவிட்டு பேரான்தசிஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ ஒரே ஒரு இன்டீஜர் நம்பர் தான் ரீட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இன்டீஜரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் நான் பெர்சன்டேஜ் டி ஒரு தடவை கொடுத்துருக்கேன். தென் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டபுள் கோட்ஸ் போட்டுக்கணும், ஒரு கமா. இப்போ ஸ்கேன் ஆஃபில் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ நான் ஆண்டு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா நம்பர். வேரியபிள் கொடுத்ததுக்கப்புறம் பேரான்சிஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு செமிகோலன். ஸோ இப்போ நம்ம கீபோர்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் இந்த நம்பருங்கிற வேரியபிளில் ஸ்கேனாக ஃபங்க்ஷன் மூலமாக ஸ்டோர் ஆயிரும். இப்போ நம்ம ஒரு த்ரீ டிஜிட் நம்பரை இன்புட்டாக ரீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ அந்த த்ரீ டிஜிட் நம்பர்லேருந்து ஒவ்வொரு டிஜிட்டையும் செப்பரேட் பண்ணணும். ஆஸ் பர் த லாஜிக் அதுக்கு நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட்டை கால்குலேட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட்டை நான் இங்கே எஃப் டிஜிட் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ எஃப் டிஜிட் இஸ் ஈக்குவல் டு இந்த த்ரீ டிஜிட் நம்பரை ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணால் நமக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் கோஷன் தான் கிடைக்கும். ஸோ நம்பர் டிவைடட் பை ஹண்ட்ரட். ஸோ த்ரீ டிஜிட் நம்பரை ஹண்ட்ரடால் நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு கோஷன் கிடைக்கும். அந்த கோஷன் தான் ஃபர்ஸ்ட் டிஜிட். தென் அந்த லைன் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். தென் செகண்ட் டிஜிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு எஸ் டிஜிட்ங்கிற வேரியபிளில் அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா மாட்லஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணி ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தட் மீன்ஸ் ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்டை தவிர மிச்சம் இருக்கிற ரெண்டு டிஜிட்டுமே கிடைக்கும். அதை டென்னால் டிவைட் பண்ணும்போது எனக்கு செகண்ட் டிஜிட் மட்டும் செப்பரேட்டாக கிடைக்கும். இதை தான் நம்ம லாஜிக்கில் பார்த்தோம். தென் தேர்ட் டிஜிட்டை நான் டி டிஜிட் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நம்பரை டென்னால் மாட்லஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது
நமக்கு தேர்ட் டிஜிட் மட்டும் ரிமைண்டராக கிடைக்கும். அதை நான் டி டிஜிட்டில் கொண்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் இந்த லைன் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டிஜிட், செகண்ட் டிஜிட் அண்ட் தேர்ட் டிஜிட் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். தென் ஃபைனலாக என்ன பண்ணணும்னா, இந்த மூணு டிஜிட்டையுமே நம்ம கியூப் கண்டுபிடிச்சு அதை சம் பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் எஃப் டிஜிட் ஃபஸ்ட் டிஜிட் எடுத்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டை நான் கியூப் கண்டுபிடிக்கணும். ஸோ கியூப் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நம்பரை 3 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் மல்டிப்ளிகேஷன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எஃப் டிஜிட் இன்டூ எஃப் டிஜிட் இன்டூ எஃப் டிஜிட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டை மட்டும் கியூப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு டிஜிட்டையும் செப்பரேட் பண்ணி எஃப் டிஜிட், எஸ் டிஜிட் அண்ட் டி டிஜிட்ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இப்போ இது மூணையுமே நான் செப்பரேட் பேரான்தசிஸ் உள்ள கியூப் கண்டுபிடிச்சு வச்சுருக்கேன். தென் ஃபைனலாக என்ன பண்ணணும்னா, இந்த மூணு வேல்யூவையும் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். இதோட வேல்யூவை சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் கொண்டு நான் இப்போ அசைன் பண்ணியிருக்கேன். தென் அந்த எக்ஸ்பிரஷன் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இப்போ அந்த சம் ஒரிஜினல் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர், ஈக்குவலாக இல்லைன்னா நாட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ திஸ் ஆர் தேட்ங்கிற சிச்சுவேஷன் வரும்போது நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் எழுத போகிறேன். ஸோ இஃப்னு டைப் பண்ணிவிட்டு பேரான்தசிஸ் ப்ராக்கெட் போல் கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்ம கால்குலேட் பண்ண சம் ஒரிஜினல் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ நான் நம்பரை இந்த சம் கூட ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் ஈக்குவல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்பர் வந்து ஆம்ஸ்ட்ராங். நான் இஃப் பிளாக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். ஸோ இப்போ நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி த நம்பர் இஸ் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற டெக்ஸ்ட் டைப்பும் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிவிட்டு பேரான்தசிஸ் ப்ராக்கெட்குள்ள டபுள் கோட்ஸுக்குள்ளே நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ த கிவன் நம்பர் இஸ் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். தென் பேரான்தசிஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு செமிகோலன். ஆல்ரெடி மேலே ஒரு பிரிண்ட் ஆஃப் இருக்கிறதுனால இந்த பிரிண்ட் ஆஃபில் நான் நியூ லைன் கேரக்டர் ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் இஃப் பிளாக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ். தென் இஃப் பிளாக் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் வந்து எல்ஸ் பிளாக். எல்ஸ் பிளாக்ல எந்த கண்டிஷனும் இருக்காது. ஸோ கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண தேவையில்லை. தென் எல்ஸ் பிளாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். இங்கே நான் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி த நம்பர் இஸ் நாட் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேரான்தசிஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு செமிகோலன். தென் ஃபைனலாக எல்ஸ் பிளாக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம்க்கு தேவையான எல்லா லைன்ஸுமே எழுதியாச்சு. தென் ஃபைனலாக ஒரு கெட் சிஹெச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ். இப்போ நான் ப்ரோக்ராம் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கம்பைல் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த எரரும் வரல. நெக்ஸ்ட் ரன் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிரிண்ட் ஆஃபில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தேன், அந்த என்டர் ஏ 3 டிஜிட் நம்பருங்கிற டெக்ஸ்ட் தான் இப்போ எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ நான் ஒரு 3 டிஜிட் நம்பரை இன்புட்டாக கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் 153 கொடுத்து செக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா த கிவன் நம்பர் இஸ் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 153 இஸ் அ ஆம்ஸ்ட்ராங் நம்பர். நான் இப்போ வேறு இன்புட் கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். 0 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா த கிவன் நம்பர் இஸ் ஆம்ஸ்ட்ராங். நெக்ஸ்ட் நான் 1 கொடுத்து செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா த கிவன் நம்பர் இஸ் ஆம்ஸ்ட்ராங். ஸோ 1 ஆம்ஸ்ட்ராங் தான், 0 ஆம்ஸ்ட்ராங் தான். நெக்ஸ்ட் நம்பர் வந்து 153 கொடுத்து செக் பண்ணிட்டேன், அதுவும் ஆம்ஸ்ட்ராங் தான். தென் 370 கொடுக்குறேன், அதுவும் ஆம்ஸ்ட்ராங் தான். பார்த்தீங்கன்னா த கிவன் நம்பர் இஸ் நாட் ஆம்ஸ்ட்ராங். ஸோ இப்படி நீங்கள் எந்த இன்புட் வேணாலும் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வித்தவுட் யூஸிங் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், ஒரு 3 டிஜிட் நம்பரை நம்ம செப்பரேட்டாக அந்த டிஜிட்ஸ் எல்லாம் எடுத்து அதை எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாக செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணி கியூப் கண்டுபிடிச்சு சம் பண்ணி அந்த ரிசல்ட்டை ஒரிஜினல் நம்பரோட ஈக்குவலாக இருக்காங்கிறத இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட்டை ஸ்டேட்மெண்ட் பிளாக்ல பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ரோக்ராம். இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவெரிஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் மீட் பண்ணலாம்.